இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் இங்கே கழுவி வச்சுருக்க சிக்கனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி, ஒரு டீஸ்பூன் சோம்பு பொடி, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் போல் அதை அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்ததாக உங்கள் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடாகட்டும். அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ இருக்கிற கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 பிரியாணி இலை, அடுத்ததாக 2 இன்ச்சு போல் பட்டை, கிராம்பு 4, ஜாதி பத்திரி 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வர மாதிரி, அப்புறம் 1 ஸ்டார் அனீஸ், அப்புறம் மராத்தி முகு 1, கல்பாசி 1 இலை வர மாதிரி. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகி வாசனை வர வரைக்கும் பார்த்துக்கலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர், அது கூடவே நம்ம 2 வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி பிரியாணிக்கு போடுற மாதிரி வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நறுக்கி வச்சது இருந்ததுனால நான் இப்போ அதை யூஸ் பண்ணிட்டேன். நல்லா வெங்காயம் ஆட் பண்ணி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம 4 பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறோம். அது போட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, இதுவும் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா 1 கட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா ஊற்றுறதுக்காக நம்ம கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ கப் அரிசியோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சிக்கன் மசாலாலாம் இருக்கிறதுனால நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். பட் என்கிட்ட சூப்பு இருந்ததுனால நான் ஆல்ரெடி இருக்கிற அந்த சிக்கன் சூப் யூஸ் பண்ண போகிறேன். அது இல்லைனா நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மூடி வச்சு சும்மா 1-2 நிமிஷத்துக்கு நம்ம அதை கொதிக்க விடலாம். அடுத்ததாக பாஸ்மதி ரைஸு 1 கப்பு, அதை வந்து ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம 1 விசிலுக்கு விட போகிறோம். 1 விசிலுக்கு அப்புறம் நல்லா பிரியாணி ஆயிடுச்சு. இதை வந்து ரைத்தா அப்படின்னா சிக்கன் கிரேவியோடு வச்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.